ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஜூலை இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இந்த ஒரு சிவப்பு நிற மூட்டையை தயார் பண்ணி உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் வைக்கிறது மூலியமா கோடி கடனும் காணாமல் போகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பரிகாரம் அந்த மூட்டையை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் இந்த வருடம் ஆடி மாதத்துல மொத்தமா நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கு அதுல போன வாரம் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஒரு அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமியோட சேர்ந்து வந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடி தபசு குரு பூர்ணிமா இது மாதிரி பல விஷயங்கள் இருந்துச்சு அடுத்த மூன்று ஞாயிற்றுக்கிழமைகளும் இதே மாதிரி பல முக்கியமான அம்சங்களை கொண்ட ஞாயிற்றுக்கிழமைகள் தான் அதுல இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையா வரக்கூடிய ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தேய்பிரே அஷ்டமி பொதுவா பைரவரை வணங்குறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான தினம்னு சொல்லுவாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேரத்துல வரக்கூடிய ராகு காலம் நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி இந்த நேரத்துல பைரவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் ஆடி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிரே அஷ்டமி அப்பேற்பட்ட நாளை நமக்கு தவற விடவே கூடாது ரொம்ப அரிதா வரக்கூடிய இப்படிப்பட்ட நாள் அன்னைக்கு நாம பைரவரணி செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரங்களா இருந்தாலும் அதுக்கு பலன் அப்படிங்கிறது பன்மடங்கு கிடைக்கும் இந்த ஆடி மாதத்துல இன்னும் நமக்கு மூன்று ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கு ஜூலை இருபத்தி எட்டு ஆகஸ்ட் நான்கு ஆகஸ்ட் பதினொன்று இதுல ஆகஸ்ட் நான்காம் தேதி ஆடி அமாவாசை தினம் அதுக்கான ஒரு தனிப்பதிவை நம்ம சேனல்ல நீங்க கூடிய சீக்கிரம் பெற முடியும் இப்ப ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடி தேவரே அஷ்டமி தின தன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பத்தி தான் பார்க்க போறோம் சிவபெருமானோட நெற்றி வெளிவந்த ஒரு அற்புதமான தான் இந்த கால பைரவர் காசிக்கே காவல் தெய்வமா இருக்கக்கூடியவர் இந்த பைரவர் காசியோட எட்டு திக்குகள்லையும் காவல் தெய்வமா நிற்கக்கூடியவர் தான் அஷ்ட பைரவர் அதாவது எட்டு பைரவர் ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் தடுத்து நமக்கு ஒரு காவல் தெய்வமாக இருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் பைரவர் ஒரு அதிசக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கக்கூடியவர் பைரவர் பல பேருக்கு பைரவர் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வழிபாடு செய்யறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கரமாக காட்சி அளிக்கிறாரே இவரை நாம் வணங்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் நீங்கள் சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பைரவரை பாருங்க ரொம்ப சாந்தமாக பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியாக இருப்பார் அவரை பார்த்தா பயமாக வரும் கையெடுத்து கும்பிடணும் பக்தி தான் வரும் அதனால் பைரவரை யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் வணங்கலாம் அசுரர்களை வதம் செய்கிறதுக்காக அவர் தோன்றினாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக குழந்தை மாதிரி தான் இருப்பார் அப்பேற்பட்ட பைரவரை நாம் வணங்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தவிடுபடி எந்த ஒரு சிவன் ஆலயத்தை எடுத்துக்கிட்டாலும் சிவாலயத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த கோவிலோட காவல் தெய்வமாக ஒரு காவல் அரணாக இருக்கக்கூடியவர் பைரவர் தான் நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்க தன்னோட வாகனமாக வச்சிருக்கக்கூடிய பைரவர் நீங்கள் அவரை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதே நாய் உருவத்தில் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் பைரவர் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று இருந்தாலே நீங்கள் நேரடியாக நீங்கள் பைரவர்கிட்ட போயிட தான் அவர் போய் நமஸ்காரம் பண்ணி அவர் பாலத்தில் வந்து விழுந்துருங்க உங்கள் மேலே எந்த தவறும் கிடையாது உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக பைரவர் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துவார் தேவையில்லாத பயம் பதட்டம் எதிரிகளோட தொல்லை கண்திருஷ்டி பில்லி சூனியம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து பைரவரை வணங்கி வர்றது மூலயமா அவங்களோட எல்லா விதமான பிரச்சனைக்கும் கூடிய சீக்கிரம் பலன் கிடைக்கும் அது போக இப்போ தேய்பிரே அஷ்டமி அன்னைக்கு நம்ம பைரவரை வணங்குறதால என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்ப்போம் பொதுவாக தேய்பிரே அஷ்டமியில் நம்ம பைரவரை வணங்கினா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இது எல்லாமே தேய்ந்து போகும் வளபிரே அஷ்டமியில் பைரவரை வணங்கினா நம்ம இருக்கக்கூடிய பேரு புகழ் செல்வங்கள் இது எல்லாமே வளர்ந்துக்கிட்டே போகும் ஒருத்தவங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எதிரிகள் தொல்லை ஒழியணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேவிரை தான் பைரவரை வணங்கணும் அதுவும் இந்த வருடம் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவிரை அஷ்டமி வர்றது கூடுதல் சிறப்பு மாலை ஒரு நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி இந்த நேரத்துக்கு உங்கள் வீட்டோட பூஜை இறையை விளக்கத்தை வச்சுட்டு அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு சிவப்பு கலர் மூட்டையை நீங்கள் தயார் பண்ணி உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்துக்கு போயிட்டு பைரவரோட பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் அதை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் வைக்கிறீங்க பைரவருக்கு உரிய நிறம் சிவப்பு அதனால் ஒரு சிவப்பு நிற துணி ஒன்றை எடுத்துக்கோங்க சின்னதாக மூட்டையாக கட்டுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அதில் வைக்கிறதுக்கு மூன்று பொருட்கள் நீங்கள் எடுக்க போகிறீங்க கல்லுப்பு மிளகு அப்புறமா பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களையும் அது கூட சிவப்பு நிற துணி ஒன்றையும் எடுத்துக்கிட்டு உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவ சன்னதிக்கு போயிட்டு விளக்கு போட்டு தீபம் போட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க கோவில்லையே பைரவ சன்னதிக்கு முன்னாடியே உட்காந்து அந்த சிவப்பு நிற துணையில கல்லூப்பு மிளகு அப்புறம் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இந்த மூணுத்தையும் வச்சு மூட்டையாக கட்டி பைரவரோட பாதத்தில் வச்சு தர சொன்னீங்கன்னா கோவிலில் பூஜை பண்ணக்கூடியவங்க பைரவர் பாதத்தில் அந்த சிவப்பு நிற மூட்டையை வச்சு கொடுப்பாங்க பூஜை முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையாக பூஜை அறையில் அந்த மூட்டையை வச்சு சிவபெருமானையும் பைரவரையும் மனசார மறுபடியும் வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில ஏதாவது ஒரு இடத்துல இந்த மூட்டையை வச்சுடுங்க தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குபேர மூளை கன்னி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பணம் பொருள் தங்கம் இது மாதிரி விஷயங்கள் இங்கே வைக்கும்போது அது பன்மடங்கு பெருகும் செல்வம் வந்து பெருகிக்கிட்டே போகும் அப்பேற்பட்ட தென்மேற்கு மூலையில் நீங்க என்ன பொருட்கள் வச்சிருந்தாலும் சரி அந்த பொருட்கள் பக்கத்துலையே இல்லை அந்த பொருட்களுக்கு மேலேயோ நீங்க இருந்து எடுத்து தயார் பண்ணி வந்திருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற மூட்டையை அது மேலே வச்சிடுங்க ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு போக முடியல பக்கத்தில் பைரவ சன்னதியும் இல்லை அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இல்லாதவங்க என்ன செய்யலாம் மாலை ஒரு நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி இந்த நேரத்தில் உங்கள் வீட்டோட பூஜைல விளக்கேத்தி வச்சு முடிஞ்சா குத்து விளக்கேத்து வச்சு அந்த குத்து விளக்க பைரவரா பாவிச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கோவிலில் போய் தயார் பண்ணணுன்னு சொன்னோமோ அதே ஒரு சிவப்பு நிற மூட்டையை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உட்காந்து தயார் பண்ணி வீட்டோட தென்மேற்கு மூலையில வச்சிடுங்க ஒரு சில பேர் வீடுகளில் பைரவரோட ஃபோட்டோ வச்சு வழிபடுற பழக்கம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி போகாட்டையும் சரி பைரவரோட ஃபோட்டோவுக்கு முன்னாடியே விளக்கேற்றி வச்சு நீங்கள் இந்த மூட்டையை தயார் பண்ணிக்கலாம் பைரவர் ஃபோட்டோ வச்சு வழிபட பழக்கம் இல்லாதவங்க அதே சமயம் கோவிலுக்கு போக முடியாதவங்க குத்துவிலைக்கு ஏற்றி வச்சு அதை பைரவராக பாவிச்சு இந்த சிவப்பு நிற மூட்டையை தயார் பண்ணி வீட்டோட தென்மேற்கு முறையில் வச்சுடுங்க அடிக்கடி அந்த மூட்டையை நீங்கள் தொடணும் அப்படின்னு அவசியம் கூட கிடையாது செவ்வாய்க்கிழமைகள்லேயும் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் அதுக்கு சாம்பிராணி தூபம் போடுங்க அப்பப்போ ஏதாவது ஒரு அஷ்டமி தினத்தன்னைக்கு அதை பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாக போயிருந்தால் மட்டும் அதை எடுத்து அப்புறப்படுத்தி கால் இடத்துல போட்டுட்டு என்ன பொருள் எடுத்தீங்களோ மறுபடியும் அதே ஒரு பொருளை உங்கள் வீட்டோட பூஜை அறையில வச்சு நிரப்பிட்டு அந்த மூட்டையை மறுபடியும் மூட்டையா கட்டி எடுத்த அந்த மூட்டையை வச்சுடுங்க இந்த ஒரு சிவப்பு நிற மூட்டையை நீங்க அஷ்டமியில் தேவிர அஷ்டமில பைரவரோட பாகத்தில் வச்சு தயார் பண்ணி வீட்டோட தென்மேற்கு மூலையில வைக்கிறது மூலயமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் நிறைய பேர் பைரவருக்கு உப்பு மிளகு தீபம்லாம் போடுவாங்க நீங்க அந்த தீபம் போடுறீங்கன்னா அந்த தீபம் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு மூட்டைய சிவப்பு நிற மூட்டையை தயார் பண்ணி வீட்டோட தென்மேற்கு மூலையில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த அஷ்டமிக்குள்ளே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்